اي كيف اللي انا لا اي كنار بوشر ها تو كونتنا سولو نا انغا نينترپا
எப்படி நீ கட்டால் முதலாய் ஒட்டுது ஒரு கோழி எப்படி அடை காட்டு குஞ்சு பொறிக்குதோ ஆமா அதன் போலவே காந்தது ஒவ்வொரு பாண்டத்தில அமர்ந்து எங்களுக்கு முதல் பாண்டத்திலே அண்ணன் பிறந்தார் யாரு யாரு அவர் தான் டில்லி பாட்சா யோசனை பிறந்தார் இரண்டாவது பாண்டத்திலே இரண்டாவது பாண்டத்தில் செய்து பார்த்தான் கூடிய யாரு எப்படியா பாண்டு மக்கள் நாங்க கேட்டோம் அங்கதான் நானும் சொல்றேன் தாய் அவன் செத்துதா ஆமா நாங்க தலை கட்டி தலை கட்டிக்குவோம் அவன் நாங்க செத்துட்டா அவன் தலை கட்டிக்குவோம் ஆமா எதுக்கான தேமானி பையன் அவங்க செத்துட்டா நீங்க தலை கட்டிக்குங்க ஆமா நீங்க செத்துட்டா அவங்க தலை கட்டிக்குங்க ஆமா நீங்க ரெண்டு பேருமே கும்பலா செத்துட்டீங்கன்னா நான் யாரு 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 பண்ணி எப்படி அந்த தவிடியா பையன் மாதிரி ஓட்ட சுருச்சா அடிக்கணும்னா நம்ம கேக்காத அடிக்க முடியாது அவன் ஒரு ஆளு சொன்ன அடிக்க மாட்டான் அந்த சண்டை வீரனாகப்பட்டவன் புண்ணுகின்ற சாதத்திலே விஷத்தை வைத்து நல்ல பெஞ்சு ஒரு மூணு உண்டு எடுத்து அது நல்ல விஷமா அப்படின்னு நீங்க சாப்பிட்டு பார்த்து கொடுத்துருக்கணும் அப்பா சாப்பிட்டு பார்த்தா நான் செத்துருவேன் அப்புறம் அஸ்தா மட்டும் நீங்க பெருத்த அரக்க மாளிகை கட்டினோம் அரக்க மாளிகை தப்பிட்டு விட்டார்கள் ஆமா அப்போது அவன் மகனாவுங்கக்கூடிய யாரு என் மகனாவுங்கக்கூடிய என் அண்ணன் பத்த மகனாவுங்கக்கூடிய லக்ஷ்மணனுக்கு பூணூல் கல்யாணம் பெருத்தோம் பூணூல் கல்யாணம் ஆமா அவர் அழைத்து விருந்து கழித்து ஆயுள் ராஜாக்கள் விருந்தளிக்கபடி பல வசதி செய்து பார்த்து தாய் பாட்சிக்காடினார்கள் உப்புச்சட்டி வரவோடு அண்ணாக்காய் யார பக்கத்தில் தெரியுமா என் மாமா நடுவுத்து விளக்கு நடுவுத்து விளக்கு யாரு தகுதி மாமன் தகுதி மாமன் என் மாமன் பக்கத்தில் வைத்து அனைத்து சூடாடினான் நாங்களே ஜெயிச்சு விட்டோம் அப்போது அந்த பத்திரி பாஞ்சாலி வச்சு ஆடினான் பத்திரி பாஞ்சாலி வச்சு ஆடிவிட்டான் அந்த பத்திரி பாஞ்சாலியை தம்பி சுச்சாதனா அந்த பத்திரி பாஞ்சாலியாகப்பட்டவள் நம்ம தாய அறநிலையில் இருக்கிறான் அவளை சென்று உங்க அண்ணாவைத்தான் அழைத்து வாடா அப்படின்னு கேட்டான் மதனி மதனி என் அண்ணன் அழைத்து வர சொன்னார் சொன்னார் நான் மூன்று நாள் மாதப்பிள்ளை இருக்கிறேன் அப்படியே பட்ட அரசபைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னான் ஓடி வந்து நான் சொன்னேன் தம்பி
நம்ம அரண்மனை மாட்டேன்னு சொல்ல சொல்லிட்டு கோலை கொண்டு வந்து அவர் காமாட்டேன்னு சொல்லக்கூடிய சொல்லிட்டு கோலை கொண்டு வந்து அவர் கூந்தல பற்றி இந்திரபிரசத்திலே நாம் இருக்கும் நேரத்திலே நம்மளோட ஆயுதங்களை பயிட்டா ஆமா எப்படி என்ன நம்ம ஆயுதங்களை பயிட்டா தெரியுமாவ ஆமா அப்ப சொன்ன பார்த்தா அதே பாஞ்சாலி பாஞ்சாலி எப்போது ஆயுதங்களா பறித்த அல்லவா இக்காலத்திலே உன் வஸ்திரத்தை உருவேன் வஸ்திரத்தை உருவேன் அஸ்தரத்தை பறிச்சா அப்படின்னா கரெக்டா கூடிய வாராயுதோ கதையை பறித்து விட்டா என்னைக்கா இருந்தாலும் சரியே உன்னுடைய சேலை உருவேன் சேலை உருவேன் அப்படின்னு சொன்னேன் ஆமா அவள் குழந்தை பற்றி ஏற்றோடு பார்த்தேன் அந்த அம்மாவோட பெருவரல கூட பார்க்க முடியல அதத்தை கூட பார்க்க முடியல அப்போது பூச்சாய்க்கிட்டேன் அப்போ சொன்னான் சேலையை விடுவா தெரிய என்னோட வலது சிலையை அமர்த்தா அமர்த்தா அப்படின்னு சொன்னான் நாட்டுல வாழ்த்துக்கு கஷ்டம் அந்த காலத்துல வாழ்ற தேவடியா பிள்ளைவ கட்டாயமா செத்து மாட்டாங்க கண்டிப்பா அங்க என்ன இருக்குது எப்படி செத்துருப்பானுவ அதற்கு முன்பாகவே தெரியுமா